பிரேசில் நாட்டில் வாலுடன் குழந்தை ஒன்று பிறந்துள்ளதை அடுத்து அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குழந்தையின் வால் வெட்டப்பட்டு அகற்றப்பட்டுள்ள நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்றும் அவ்வாறு பிறந்த மனிதனின் மூதாதையர்களுக்கு வால் இருந்ததாகவும் அறிவியல் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. பின்னர் நாகரீக வளர்ச்சி காரணமாக 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நடக்க துவங்கிய மனிதன் தன் உடம்புடன் வளர்ந்த வாலை இழந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாகவே வீட்டில் சில குழந்தைகள் அதிகளவில் சேட்டைகள் செய்வதுண்டு. அவ்வாறு குறும்புத்தனம் செய்யும் குழந்தைகளை அருந்த வாலு, சரியான வாலு இவன் என்றும் பெரியவர்கள் கூறுவார்கள். அதற்கேற்றாற்போல அவ்வப்போது சில குழந்தைகள் அபூர்வமாக நிஜ வாளுடன் பிறக்கும் அதிசயமும் உலகில் நடக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் பிரேசிலில் இது போன்றதொரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரேசிலின் போர்டலிசா நகரில் சபின் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. ஆனால் குழந்தை பிறந்தபோது அதன் பின்பகுதியில் 12 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட வால் ஒன்று இருந்துள்ளது. அதனுடன் வாலின் முடிவிலும் 4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட பந்து போன்ற அமைப்பு இருந்ததைக் கண்டு அந்த குழந்தையின் தாய் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போனது. பின்னர் குழந்தையின் வாலை அகற்றுவதற்காக மருத்துவர்கள் அந்த ஆண் குழந்தைக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்தனர். அப்போது குழந்தையின் வால் நரம்பு மண்டலத்துடன் இணையாமல் இருந்ததால் குழந்தையின் வாலை அகற்றுவதில் சிக்கல் இல்லாமல் இருந்துள்ளது. இதையடுத்து அந்த ஆண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலம் பெற்றோர்களின் சம்மதத்துடன் அந்த வால் அகற்றப்பட்டுவிட்டது. இந்த சம்பவம் பிரேசில் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதேபோல இந்தியாவில் அஷித் அலிகான் என்ற ஒரு குழந்தை வாலுடன் பிறந்தது. 14 வயதாகும் வரை அந்த சிறுவன் வாலுடனேயே இருந்துள்ளான். அந்த சிறுவனை அனுமானின் மறுபிறவி என்று கூறி அவனை மக்கள் வணங்கி வந்தனர். பின்னர் அந்த சிறுவனுக்கு விருப்பம் இல்லாததாலும் தொந்தரவாக இருந்ததாலும் மருத்துவர்கள் அந்த வாலை அகற்றிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வாலுடன் இருப்பது அரிதாக ஏதாவது ஒரு பகுதியில் நிகழத்தான் செய்கிறது. அதற்கான மருத்துவ விளக்கத்தை மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கர்ப்பத்தின் 6வது வாரத்தில் மனித கருவானது பல முதுகெலும்புகள் நிறைந்த ஒரு வாலினை பெற்றிருக்கிறது. இருப்பினும் அடுத்த 2 வாரங்களில் முதுகெலும்புகள் உருவாவதால் வால் மறைந்து வால் எலும்பு உருவாகிறது. அரிய சூழ்நிலைகளில் மனித குழந்தைகள் வாலுடன் பிறக்கின்றனர். எனினும் அத்தகைய வால்கள் முதுகெலும்பு இல்லாதவை மற்றும் பாதிப்புகள் அற்றவை. இவை தண்டுவடம் முழுவதுமாக இணையத்தவருவதால் நிகழ்கிறது. எனினும் குழந்தையின் உடலில் இருந்து வாலினை அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதில் சிக்கல் ஏதும் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா்.